மே 17ஆம் தேதி சீன கடற்படையை சேர்ந்த போர்க்கப்பல்கள் இந்தியன் ஓஷனுக்கு வருது. உடனே அரக்கோணத்தில் இருக்கிற பிஐ போசைடான் விமானங்களை இந்தியன் நேவி அனுப்புகிறாங்க. இப்போ இந்த பிஐ போசைடான் விமானங்கள் சைனீஸ் நேவி போர்க்கப்பலை அழிக்கவோ இல்லை அந்த கப்பலை வேவு பார்க்கவோ போல சைனீஸ் போர்க்கப்பலுக்கு உதவி செய்ய போயிருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம நாட்டை சேர்ந்த பிஐ போசைடான்ஸ் சைனீஸ் நேவிக்கு உதவி பண்ணணும்னு. நான் உங்கள் ஆகாஷ். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல சீனாவை சேர்ந்த ஒரு மீன்பிடி படகு இந்தியன் ஓஷனில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த கப்பல் மூழ்கிருச்சு. அந்த கப்பலில் இருக்கிற 39 பேருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சீன கடற்படையை சேர்ந்த போர்க்கப்பல்கள் இந்தியன் ஓஷனுக்கு வருது. ஆனால் இந்தியன் ஓஷனுக்கு வந்த இந்த போர்க்கப்பல்களால் அந்த கடற்பகுதியில் எந்த இடத்துல கரெக்டாக இந்த மீன்பிடி படகு மூழ்கி இருக்குன்றத கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன் நேவிக்கிட்ட உதவி கேட்குறாங்க. பகிரங்கமாகவே இந்தியன் நேவியை காண்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி எங்களோட மீன்பிடி படகு ஒன்று இந்த இடத்துல மூழ்கிருச்சு, 39 பேரோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஐஎன்எஸ் ராஜாலி அரக்கோணத்தில் இருக்கிற இந்தியன் நேவியோட ஒரு ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட P-8 போசைடான் விமானங்களை நம்ம அனுப்புகிறோம். இப்போ இந்த P-8 போசைடானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சர்வைலன்ஸ் விமானம். சர்வைலன்ஸ்னால் கடலுக்கு மேலேயோ கடலுக்கு அடியிலேயோ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருளை இந்த விமானத்தால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த விமானத்தை பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, எதிரி நாட்டோட போர்க்கப்பல்கள் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்கிற ஒரு கடற்பகுதிக்குள்ளே நுழைஞ்சாங்கன்னா அந்த போர்க்கப்பலை ட்ராக் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது எதிரி நாட்டோட நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கே இருக்குன்றதை ட்ராக் பண்ணுறதுக்கும் தான் பயன்படுத்துவாங்க. ட்ராக் பண்ணுறதை தாண்டி இந்த போர்க்கப்பலில் மிசைல்ஸ், டோர்பீடோஸ், மைன்ஸை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இந்த விமானத்தில் இருக்கிற டோர்பீடோஸ், மைன்ஸ் மூலமாக ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்ச நீர்மூழ்கி கப்பலை அழிக்கக்கூட முடியும். அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விமானம் தான் இந்த P-8 போசைடான். இந்த P-8 போசைடானில் இருக்கிற சென்சர்ஸை நம்ம கடற்பகுதிகளில் இருக்கிற பொருளை ட்ராக் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல், நம்ம லடாக்கில் சைனீஸோட ஸ்டாண்ட் ஆஃபுக்கு இந்த P-8 போசைடானை வச்சு சைனீஸோட நிலைகள் எங்கே இருக்குன்னு சொல்லி லடாக்கில் கூட நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு இந்தியன் நேவியோட ஒரு திறன் வாய்ந்த விமானம் தான் இந்த அமெரிக்கா உருவாக்குன P-8 போசைடான். ஸோ இந்த P-8 போசைடானை சைனீஸ் நேவியோட ரெக்வஸ்ட்டுக்கு இணங்க உடனே அரக்கோணத்துலேருந்து பறக்க விடுறோம். கரெக்டாக நம்மளோட கன்னியாகுமரியிலேருந்து 900 நாட்டிக்கல் மைல்ஸ் கீழே நேராக ஒரு கோடு வரைஞ்சோம்னா அந்த இடத்துல தான் இந்த சைனீஸ் மீன்பிடி படகு மூழ்கி இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. உடனே அந்த இடத்த சுற்றி ட்ராக் பண்ணி அங்கே ஏதாவது மிதக்கிற பொருள் இருக்கான்னு சொல்லி நம்மளோட P-8 போசைடான் விமானம் சர்ச் பண்ணுது. இது ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மிஷினில் நம்மளோட P-8 போசைடான் விமானம் சைனீஸ் மீன்பிடி படகு எங்கே மூழ்கி இருக்குது அண்ட் அந்த மாலுபிகள் எங்கே இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த தகவலை PLA நேவிக்கு கொடுக்குது. கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட P-8 போசைடான் விமானங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேருது. இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், நம்ம எதுக்கு சைனீஸ் நேவிக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு. பொதுவாக பெரிய பெரிய கடற்படையை வச்சுருக்க எல்லா நாடுகளுமே மித்த நாடுகளோட பொருட்களுக்கோ மித்த நாட்டு கப்பல்களோட உயிர்களுக்கோ உரிமை எடுத்துக்கணும். அதாவது இப்போது சப்போஸ் இந்தியா இந்தியன் நேவி கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கிற கடற்பகுதியில் எந்த நாட்டோட போர்க்கப்பலாக வேணாலும் இருக்கலாம், இல்லை எந்த நாட்டோட மீன்பிடி படகாக வேணாலும் இருக்கலாம், அந்த கப்பல் டேமேஜாகி மூழ்கிருச்சு, அந்த கப்பலில் இருக்கிற உயிர்களுக்கு ஆபத்து அப்படின்னா நம்மளோட இந்தியன் நேவி ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இது பொதுவாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயந்தான். எல்லா நாடுகளுமே இந்த செயலில் ஈடுபடும். இன்னொன்று என்னென்னா, இப்போ சப்போஸ் ஒரு கார்கோ ஷிப் கடலில் போய்கிட்டு இருக்கு, இந்த கார்கோ ஷிப்பை பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கார்கோ ஷிப்பிலேருந்து ஒரு மெசேஜ் அவங்க வெளியிடுவாங்க, பக்கத்தில் ஏதாவது வார்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ பக்கத்தில் எந்த ஒரு வார்ஷிப் இருந்தாலும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இந்தியன் வார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ரஷ்யன் வார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன் வார்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ கடலில் இருக்கிறப்ப பொதுவாக எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. இன்னொன்று நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, 2017 வருஷம் இந்தியாவும் சீனாவும் ஒன்றா சேர்ந்து கடலில் ஆன்டி பைரட் எக்ஸசைஸாக பண்ணுச்சு, இந்தியன் நேவியும் PLA நேவியும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேவி பண்ண காரியம் காமனாக அந்த இடத்துல யார் இருந்தாலும் பண்ணுற ஒரு விஷயம்தான்.
ஆனால் இந்த இடத்துல ஒன்று நம்ம நோட் பண்ணி ஆகணும், அது என்னென்னா இந்த பிஎட் பொசைடானோட ஆற்றலும் இந்தியன் நேவியோட ஆற்றலையும் பொதுவாக இந்தியன் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நமக்கு சொந்தமான பகுதிகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்குது. நம்மளை விட்டு 900 நாட்டிகள் மைல்ஸ் தள்ளி இருக்கிறதெல்லாம் நமக்கு சொந்தமான பகுதியே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல கூட எங்கே என்ன இருக்குன்றத அக்கு வேற ஆணி வேற நம்மளோட இந்தியன் நேவி தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஏன்னா பிஎல்ஏ நேவி அவங்க மாங்கு மாங்குன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாத கப்பலை பிஎட் பொசைடான அனுப்பி உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட நேவியோட ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி தெளிவாக தெரியுது. இன்னொன்று, இப்போதைக்கு இந்தியன் நேவியோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது நம்மளோட கோஸ்டல் லைன்லேருந்து கிட்டத்தட்ட 1000 நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் நம்மளோட ஆளுமை தான் இருக்கணும்னு சொல்லி இந்தியன் நேவி அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸாம்பிளாகவும் நம்ம இதை வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த பிஎட் பொசைடான் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, பல நேரங்களில் பிஎல்ஏ நேவி போர்க்கப்பல்களை இந்தியன் ஓஷனுக்கு அனுப்புவாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை இந்த போர்க்கப்பல்கள் இந்தியன் ஓஷனுக்குள்ளே வரப்பையும் 3-4 எண்ணிக்கையில் வரும். இந்த எல்லா கப்பல்களையும் நம்மளோட பிஎட் பொசைடான் விமானங்கள் ட்ராக் பண்ணும். ரெண்டாவது, பிஎல்ஏவோட சம்மரின்ஸ், நியூக்ளியர் சம்மரின்ஸாக இருக்கட்டும் இல்லை டீசல் சம்மரின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பிஎட் பொசைடான் விமானம் ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சினாரியோவில் சைனீஸுக்கு உதவுறது. ரெண்டாவது, நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு இந்தியன் நேவி அதோட ஆளுமையை கிட்டத்தட்ட நம்மளோட கோஸ்டல் லைன்லேருந்து 900 நாட்டிகள் மைல்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. இன்னொன்று நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன், இந்த சைனீஸ் மீன்பிடி படகு ஒரு இடத்துல மூழ்கி இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலேருந்து வெறும் 200 சில்லற நாட்டிகள் மைல்ஸில் தான் யூஎஸ் மற்றும் பிரிட்டனோட முக்கியமான நேவல் பேஸ் ஒன்று இருக்குது. இந்த நேவல் பேஸில் இருந்து தான் ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் பாம்பு போட்டாங்க. யூஎஸோட முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ் எல்லாமே இந்த நேவல் பேஸில் இருக்குது. ஸோ அந்த நேவல் பேஸுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த மீன்பிடி படகு சங்காயிருக்கு, அதாவது மூழ்கி இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், இந்தியன் நேவியோட திறமை இதிலிருந்து தெளிவாக தெரியுது, அதை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபிடிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பிறந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.